அந்தார் அலங்காரம் எங்களுக்கு காண வர வேண்டும். வீடியோ பார்த்ததும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கந்தர் அலங்காரம் பிளாக்ஸ். நான் உங்கள் ஹரிஷ். இன்னைக்கு நம்ம இந்த பிளாக்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, முருகரை எப்படி சயன கோலத்தில் அலங்காரம் பண்றதுன்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த பிளாக்ல பார்க்க போறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வீடியோஸ் வரல, இனிமேல் வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும். இப்போ இந்த மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேஸில் வந்து நம்ம சாமியை கட்டுறதுக்கு ரொம்ப படுக்க வைக்கக்கூடாது, சாச்ச மாதிரி கட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த உடம்பு பாவனையே வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாமி அந்த இதில் கட்டிட்டு கட்டையெல்லாம் முன்னாடி வர மாதிரி இல்லை, பின்னாடி போன மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த அஸ்தம்பாதை வச்சு கட்டுறதுக்காக சைடு குச்சிலாம் கட்டிக்கணும். சைடில் குச்சி, காலுக்கு ஒரு குச்சி, நம்மளுக்கு கழுத்தில் மாலை தாங்கி குச்சி எல்லாத்தையும் நம்ம கட்டிட்டு, இந்த பாதத்தை வந்து நம்ம வந்து நீட்டாக இருக்கிறதுனால நான் ரெண்டு சைட்லேயும் உள்ளே விட்டுட்டு கட்டிடுறேன். கை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கை தலையில் வச்சுட்டுருக்க மாதிரி, ஒரு கை தொங்க போட்டுருக்க மாதிரி கட்டியிருக்கேன். இப்போ இந்த அலங்காரத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எந்த ஒரு மெத்தட் பண்ணும் போதும் ஸ்டிப்பாக நிற்கும். அதனால் நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு நமக்கு அஸ்தம்பாதெல்லாம் கட்டினதுக்கப்புறம் இந்த மார்பு போடுறது தான் விஷயமே. மார்பு போடுறதுலாம் நம்ம வந்து அந்த ஷேப்ஸ்லாம் காட்ட முடியும். ஏன்னா இப்போ சயன கோலத்தில் இருக்கிற சுவாமி, சயன கோலத்தில் இருக்கும் போது அந்த வாட்டம் வரணும், பாவனை வரணும், அதனால தான் போடுறது. இப்போ நம்ம இந்த காலிலேருந்து இடது காலுக்கு வந்து, இடது காலிலேருந்து வலது காலுக்கு ரெண்டு பட்டை துணியை பிரிச்சுட்டு ரெண்டு சைட்லேயும் நம்ம மேலே போட்டு சுற்றி விட்டுருக்கலாம். இது ஏன்னா நம்மளுக்கு அந்த உடம்பு ஷேப் கிடைக்கும் கரெக்டாக, பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. கிராஸாக போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ அடுத்த ஸ்டெப், நம்ம நடுவில் வேஷ்டி கட்டுறதுக்காக ஒரு கயர் ஒன்று கட்டியிருக்கு. ஏன்னா நம்மளை வந்து இப்போ அந்த வேஷ்டியை வந்து நம்ம அதில் சொருகினா தான் நம்மளுக்கு ஸ்டிப்பாக நிற்கும். அதே சமயம் நீங்கள் இதுக்கு மெயினாக இந்த அலங்காரத்துக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக கட்டும் போது அடுத்து இழுத்து கட்டும் போது நம்மளுக்கு ஸ்டிப்பாக நிற்கும். அதனால் எதையுமே நீங்கள் கொஞ்சம் இழுத்தே கட்டிங்க. கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கருப்பு துணி சுற்றிருக்கேன். அது மாதிரி உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்பு போட்டதுக்கு மேலே வில்வெட் போட்டு, வேஷ்டி கட்டிட்டு தான் நம்ம வில்வெட் போட்டுட்டு நடுவில் ஒரு பட்டை வந்து கட்டணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஃபினிஷிங்காக தெரியும். இதுக்கு மெயினாக நம்ம வில்வெட்லாம் போடும் போது நூல் சுத்தணும்னா அசிங்கமாக தெரியும். அதனால் நம்ம குண்டு ஊசி போட்டுக்கலாம். குண்டு ஊசி வந்து நம்ம துணியில் தான் இறக்கணுமே தவிர்த்து சிலை மேலே நம்ம படாத மாதிரி போடணும். இப்போ அந்த வேஷ்டி கட்டினதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, அந்த உடம்பு வந்து பட்டையாக வருதான்றதை பார்த்தா தான் நம்மளால் நகை ஈஸியாக சாத்த முடியும். அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு நகை சாத்துறது தான் ஒரு மெயினான ஒரு விஷயம். நகை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு நிற்கவே நிற்காது. ஏன்னா மற்ற அலங்காரத்தில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் சுவாமி, அதனால் நகை சாத்துறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த அலங்காரத்தில் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நகை சாத்துறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதை மாதிரி நம்மளுக்கு அந்த உடம்பு ஷேப் காட்டுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு அந்த பாவனை வந்துட்டாலே மற்றபடி எல்லாமே நம்மளுக்கு ஈஸி தான். எல்லாத்த விட இதில் கொஞ்சம் பூ சாத்துறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம சாத்துற மாதிரி இருக்கும். எல்லா அலங்காரத்துக்கும் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம கழுத்தில் போட்டு தானே சாத்துவோம், ஆனால் இதுக்கு அப்படி பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நகை சாத்தியாச்சு. நம்ம நகை சாத்துறதுக்கு மேலே சுற்றுறதுக்கு மெலிசான ஒரு நூல் ஒன்று, தயிர் தக்கிற நூல், பிளாக்ல யூஸ் பண்ணிப்போம், அதுதான் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கட்டினதுக்கப்புறம் நான் சொன்னதில் மாலை சாத்துறது கொஞ்சம் வித்தியாசமான டைப்பை சாத்துறோம்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம கழுத்துல இருந்தால் போடுவோம். அதே சமயம் இது கொஞ்சம் நீட்டாக இருந்ததுன்னா, நம்ம சைடு குச்சி கட்டிட்டு நம்ம இந்த மெலிசான மூணு மாலை எப்பயுமே போடுவோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம கோண்டுன்னு சொல்லுவோம். பெரிய அலங்காரத்துலேயும் உண்டு, சின்ன அலங்காரத்துலேயும் உண்டு. அதை கழுத்து ஒட்டினாப்புல சாத்திக்கோங்க. இது எனக்கு நீட் இல்லாதனால நான் பாதியிலே முடிச்சிருக்கேன். அதை ஏன் நம்ம கழுத்து ஒட்டினாப்புல சாத்துறோம்னா, அடுத்தடுத்த மாலை சாத்தும் போது கழுத்து அணையணும். கழுத்து அணைஞ்சாதான் உங்களுக்கு அந்த ஷேப்பே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? அதனால தான் அதை கழுத்தை ஒட்டி ஒட்டி சாத்தணும். சாத்திட்டு அந்த கழுத்துக்கிட்ட ஒரு கேப் இருக்கணும். கேப் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு, இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் இல்லைனா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மூணாவதாக கோண்டு போட்டுட்டு நம்ம ரெண்டு மாலை போட்டுக்கலாம். அந்த ரெண்டு மாலை மோஸ்ட்லி நம்ம படுக்க வைக்கிறோம், சாட்சி வைக்கிறோம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோன்னா ரெண்டு மாலைக்கு மேலே போட்டோம்னா எடுபடாது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, நம்ம படுத்த மெத்தட்லேயே வந்து இதை வந்து காலு கீழேருந்து விட்டு போட்டால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சாத்துறதுக்கு. இது மோஸ்ட்லி நம்ம படுக்க வைக்கிறதுனால ரவுண்டு ஷேப்பில் நம்ம மாலை சாத்தினா தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கும் ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். இதே டைப்லேயே நான் வந்து வித்தியாசமாக ஒரு மாலை சாத்துறது எப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதே அலங்காரத்துக்கு நம்ம இப்போ நிந்த சாமிக்கு எப்படி சாத்துறோமோ
அதை மாதிரி நான் சாத்திரத்துக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன். படுக்க இருக்கும், ஆனால் சாமி வந்து பார்த்தீங்கன்னா படுத்துன்னு தான் இருக்கும். மாலை மட்டும் நம்ம நிற்கிற சாமிக்கு எப்படி மாலை கட்டுவோமோ அந்த மாதிரி கட்டி உங்களுக்கு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அதை போடுறேன். புதுசு புதுசாக வித்தியாசமான அலங்காரம்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். என்னால் தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சந்தனக்காப்பும் சரி இதுவும் சரி எல்லாமே நான் போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பு கிட்ட வந்து ஒரு கயர் போட்டு நல்லா இறுக்கிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த ஒரு ஷேப் கிடைக்கும், ஃபினிஷிங் இருக்கும். இப்போ இதை நல்லா போட்டு இறுக்கிட்டு நம்ம வந்து எந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் இருக்கோ அப்படி தான் சுற்றணும். கண்ணாமுன்னா சுற்றுறோம்னா ஒரு ஃபினிஷிங்காக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நூல் சுற்றுறதுக்கான ஒரு அறிகுறியே இருக்காது, தெரியாதவங்களுக்கு. அதனால தான் நான் இந்த நூல் யூஸ் பண்ண சொன்னேன். இப்போ நகைக்கெலாம் நான் நிறைய சுற்றிருக்கேன், ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ அடுத்து நம்ம வந்து இதே பெரிய மாலை பெரிய சாமின்னும் போது குச்சி அதிகமாக கட்டுற மாதிரி தேவைப்படும். சைடில் ஒரு குச்சி, நடுவில் அதெல்லாம் நிறைய குச்சி. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது எப்படின்றத நான் சொல்கிறேன். எனக்கு இப்போ மாலை கலர் செட் ஆகலன்றதுனால நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டுட்டு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும். மேக்ஸிமம் ஒரு மாலை இல்லை ரெண்டு மாலைக்கு மேலே போட்டால் நம்மளுக்கு இந்த அலங்காரத்துக்கு எடுக்காது. இதுவே எனக்கு நீட்டல் ஆகுறதுனால நான் வந்து அப்படியே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கிரிப்பாக இருக்கும், கிரிப்னஸ் இருக்கும். இதை நான் ஏன் இழுத்து கட்டுறேன்னா அப்போ தான் அந்த ஒரு ரவுண்டு ஷேப் கிடைக்கும். அடுத்த மாலையும் நம்ம வந்து போட்டுக்கலாம், அது போட்டால் தான் ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். முருகரை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக நிறைய அலங்காரம் பண்ணலாம், விநாயகருக்கும் நிறைய அலங்காரம் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஷேப்பு ரவுண்டு ஷேப் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாலை மேல் மாலை போட்டிருக்கோம், அந்த மேல் மாலை போட்டால் தான் ஒரு ஃபினிஷிங் டச் கலர் தெரியும் உங்களுக்கு. எடுத்து பிரித்து காட்டும், பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். முருகருக்கு நிறைய வித்தியாசமாக நம்ம மாலை சாத்தலாம். உங்களுக்கு தோன்ற டைப் வேல் ஷேப்பு அந்த மாதிரி நிறைய ஷேப் இருக்குது. அந்த ஷேப்பில் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு நான் சாத்துறதுக்கு வீடியோ போடுறேன், பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சயனக்கோள் அலங்காரம் பூர்த்தி ஆயிடுச்சு. இந்த அலங்காரம் எது எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா முருகர் ஊஞ்சல் உற்சவத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். சயனக்கோலம் அது வித்தியாசமானது, அதுக்கப்புறம் முத்துப்பல்லக்கு இந்த மாதிரி விமானத்தில் போகிறது இதுக்கெல்லாம் நம்ம பண்ணோன்னா கொஞ்சம் இந்த அலங்காரம் எடுப்பாகவும் தெரியும். அதே சமயம் நீங்கள் நிறைய வித்தியாசமாக பண்ணலாம். நம்மளுடைய ஓன் க்ரியேஷன் தான், ஆனால் நம்ம ஓன் க்ரியேஷன் பண்ணும் போது அந்த உடம்பு பாவனை தான் நம்மளுக்கு தேவை. அந்த பாவனை கிடச்சிருச்சுனாலே நம்மளுக்கு அந்த ஷேப்ஸ் எல்லாமே சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுடைய அலங்காரம் பூர்த்தி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.